எஸ்டிஎஃப்எம் 102 தசமிழ் காசலிகளில் இணைந்திருக்கிறோம். இது தமிழ் மரபுரிமை மாதம். தமிழ் மரபுரிமை சார்ந்து எங்கள் அடுத்த தலைமுறையின் ஈடுபாடு, அவர்கள் எப்படி இந்த தமிழ் மரபுரிமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கான சில உரையாடல்களை நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இப்போது தர்ஷிகா ரமணீகரன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் தர்ஷிகா. வணக்கம் தர்ஷிகா. உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தரலாம். ஒரு கலை குடும்பத்தின் வாரிசு என்ற அடிப்படையிலே ரமணீகரன் அவர்களை எல்லோருக்கும் தெரியும். ஒரு பல்துறை ஆளுமையாக இருக்கக்கூடியவர் அவருடைய புதல்வி. ஆனால் அதை தாண்டி நீங்களும் உங்களுக்கான அடையாளங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தாருங்களேன். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் சூழலில்? தற்போது நான் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் முதுகலை 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நான் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கிறேன். அடுத்த கட்டமா வந்து இப்ப லைப்ரரி நூலகத்துறையில வந்து நான் முதுகலை பட்டம் பெறுறதுக்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் டிஜிட்டல் கிரியேஷனில் உங்களுடைய பங்களிப்பும் இருந்திருக்கிறது, அதில் பணியாற்றி இருக்கிறீர்கள். அந்த அனுபவம் பற்றி கூறுங்களேன். அது எவ்வளவு முக்கியமானது, என்ன மாதிரியான விடயங்கள் எண்ணிமப்படுத்தப்பட்டிருக்கின்றன டொரண்டோ பல்கலைக்கழகத்தில்? நிச்சயமாக டொரண்டோ கோவிட் காலங்கள்ல தான் எனக்கு படிச்சு முடிச்ச கையோட அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நூலகத்துறையில அந்த அந்த தொழிலுக்கூடாக நான் வந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னென்னால், செல்வநாகமையாவுடைய சேகரங்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதை இன்னுமைப்படுத்துறதுல நான் பணியாற்றியிருக்கிறேன். அது மூலமா எங்களுடைய 1000 போராட்டத்துக்கு முற்பட்ட காலத்துல எங்களுடைய போராட்டங்கள் எப்படி இருந்தது, அகிம்சை வழிமுறையில நாங்க எவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு தமிழ் சமூகமா இலங்கை நாட்டில் நாங்க என்னென்ன விஷயங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அதுல இருந்து என்னால கற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது நிறைய விஷயங்கள். அதை எல்லாருமே போய் படிக்க வேணும், பார்க்க வேணும். அதுக்கடுத்தது ப்ரொஃபசர் பிரெண்டா பெக் அவர்களுடைய நாட்டுப்புற கலைகள் சார்ந்த அவருடைய ஆராய்ச்சி மெட்டீரியல்ஸ், நிறைய விஷயங்களை வந்து நாங்களும் டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கிறோம். அது சம்பந்தமான கதைகள், படங்கள், அப்படியான விஷயங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கேட்டலாங் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மூலமா தான் இப்ப நான் அது சம்பந்தமான துறையில என்னுடைய தமிழ் மொழி ஆர்வத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதோட நூலக துறையிலையும் நான் இன்னும் கூடுதலா செய்ய வேண்டும், படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள்ள வந்திருக்கு. மிக முக்கியமானது. தமிழர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய வரலாறுகள் ஆவணங்கள் வாயிலாக, நூல்கள் வாயிலாகத்தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட முடியும். அதுவும் அடுத்த தலைமுறை எண்ணிம ஊடகங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டலைஸ்ட் ஜெனரேஷனாக மாறப்போகிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படியான நிலையிலே நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய சிகரங்களை, எங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களை டிஜிட்டலைஸ் பண்ணுவதன் மூலமாகத்தான் அடுத்த தலைமுறை அதை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தலாம். அந்த வகையிலே இது ஒரு மிக முக்கியமானது. அதுவும் டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே இப்படியான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அதற்கு உங்களுடைய பங்கும் கிடைத்திருக்கிறது, அதற்கு முதலில் நன்றி. அதை தாண்டி இப்போது தமிழ் மக்களுடைய மரபுரிமை என்று பேசுகின்ற போது அவர்களுடைய வரலாறை அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. அது சார்ந்து அந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்கின்ற, அந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அதை பற்றி கொஞ்சம் பேசலாமே. நான் வந்து கோவிட் டைம்ல நிறைய விஷயங்களுக்குள்ள படவரி மூலமா, படவரின்றது இன்ஸ்டாகிராம், அதனூடாக வந்து எனக்கு இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வங்கள், நான் கற்றுக்கொண்ட தமிழ் சங்க இலக்கியங்கள், இப்படியான விஷயங்களை வந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும் என்ற முறையில அந்த முயற்சி எடுத்துக்கொண்ட நான். அதுக்கு பிறகுதான் எனக்கு சில பேர்களோட கனெக்ஷன்ஸ் கிடைச்சு நான் இப்ப முதுகலை பட்டம் அண்ணாமலை கனடா வளாகத்துல படிச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப எனக்கு என்னால படிக்க முடியுது, நான் படிக்கிறேன், ஆனா எல்லாராலையும் அது முடியும் என்று இல்லைன்னு. அப்ப இந்த விஷயங்களை வந்து எங்கட தலைமுறை இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் இன்னும் அந்த ஆன ஆவனான அந்த பிகினர் லெவல்ல இருக்காம அடுத்த கட்டத்துக்கு இன்னும் தமிழ்ல இருந்து நாங்க சொல்லக்கூடிய பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அப்ப அந்த விஷயங்களும் அவங்களுக்கு விளங்குற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய மீடியம்ல கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக தான் அந்த முயற்சி செஞ்சாங்க. அந்த வகையில யூகேல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், அவங்களோட பேர் வந்து தமிழ் இன்ஸ்டிடியூட் ஃபார் லீடர்ஷிப் அண்ட் எக்ஸலன்ஸ் என்று, அங்க இருக்கக்கூடிய யூத்தோட எனக்கு ஒரு கனெக்ஷன் கிடைச்சது. அவங்களோட சேர்ந்து தான் நாங்க தமிழ் ஹிஸ்டரி அண்ட் ஹெரிடேஜ் ஒர்க் ஷாப்ஸ் வந்து நானும் முதல்ல ஒரு பங்கேற்பாளராக தான் போயிருந்தேன். நான் இப்ப நானும் அந்த குரூப்ல ஒரு ஃபேசிலிட்டேட்டரா மாறி இருக்கிறேன். அந்த அது சம்பந்தமா வந்து நாங்க இப்ப என்ன செய்யறோம்னா,
இப்ப தமிழ் மரபு திங்கள் ஊடாக நாங்க ஒரு வகுப்பு தொடங்குறோம், இன்னொரு ஒர்க் ஷாப் தொடங்குறோம். ஜனவரி 30 தொடங்கப்படுது. கனடா நேரம் 7:00 AM 9:00 வரைக்கும் 6 இந்த ஒர்க் ஷாப் நடக்கும். ஒவ்வொரு வாரமும் வந்து நாங்க ஒவ்வொரு விஷயம் அதுல பார்ப்போம். 1st வந்து பண்டைய தமிழ் நாகரிகங்கள்ட்ட தோற்றம் பார்ப்போம். அடுத்த வாரங்கள்ல வந்து தமிழ் இலக்கிய வரலாறு என்னென்று நாங்க பார்க்க போறோம். 3rd சோழ சாம்ராஜ்யத்தின் தொழில்நுட்பம், ஏன்னா நாங்க எங்களோட நோக்கம் என்னன்னா தமிழ் படிக்கும் போதோ இல்லாட்டி தமிழ் வரலாறு நாங்க அறியும் போதோ நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் ஐமிச்சங்கள் இருந்திருந்திருக்கலாம் ஒரு காலத்துல. ஆனா இப்ப வந்து இருக்கிற இளைஞர்கள் மத்தியில வந்து நாங்க சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, நீங்க எந்த துறையில இருந்தாலும் தமிழ் மொழி சார்ந்து நீங்க இல்லாட்டி தமிழ் மொழியின் ஊடாக நீங்க நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். எந்த எந்த ஒரு ஃபீல்டுல நீங்க இருந்தாலும் தமிழுக்குள்ள அவ்வளவு ஆழம் இருக்கு, ஆளுமைகள் இருக்கு. அப்படியான திறமைகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மொழி அறிவு மட்டும் இல்லாட்டி அந்த அது சார்ந்த விஷயங்கள் மட்டும் தெரியாம இருக்க கூடாது. அப்ப எல்லாரையுமே வந்து நாங்க ஒரு ஒரு பிரிட்ஜ் பண்ற ஒரு விஷயமா தான் இந்த ஒர்க் ஷாப்ஸ் நாங்க பாக்குறோம். அது 3rd. 4th வந்து காலனித்துவ காலம் மற்றும் தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் போன்ற விஷயங்கள் பாக்குறோம். 5th வந்து தமிழ் உணவு மற்றும் மருத்துவம் பாக்குறோம். 6th தமிழ் விளையாட்டு முறைகள், தற்காப்பு கலைகள் மற்றும் ஃபேஷன், எங்களோட உடை உடுப்பு முறைகள் என்னென்னு சொல்லி அதில் பார்த்தோம். இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றவர்கள் இணைந்து கொள்ள முடியுமா, அல்லது அதற்கான பதிவுகள் நிறைவு பெற்றுவிட்டனவா, எப்படியானவர்கள் இதில் சேர்ந்து கொள்ள முடியும்? நாங்கள் என்கரேஜ் பண்றது இது கூடுதலா யூத். ஸோ எனிபடி ஹை ஸ்கூலுக்கு மேல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகள், படிச்சு முடிச்சு இப்ப ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்கள், அவங்களத்தான் நாங்க என்கரேஜ் பண்றோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து தமிழ் ஸ்கூல்ஸுக்கு போயோ இல்ல தமிழ் ஸ்கூலுக்கு போயிருந்தாலுமே நீங்க இந்தந்த விஷயங்களை வந்து நீங்க உள்வாங்கியிருக்க மாட்டீங்க, அப்படி கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப ஒரு பல்கலைக்கழகம் என்று போகும்போதுதான் மற்ற கலாச்சார பின்னணி இருக்கக்கூடிய மக்களோட பலகைகளையும் எங்களுக்கு எங்கட அடையாளம் என்னன்னு ஒரு தேடல் வரும்ல, அப்படி எங்கட விஷயங்கள் என்னென்று தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருந்தாலும் யாருந்தாலும் வரலாம். இருக்கு, நாங்க இந்த செஷனை இடைக்குள்ள தமிழ்லையும் செஞ்சிருக்கிறோம், ஆங்கிலத்திலையும் செஞ்சிருக்கிறோம், பிரெஞ்சிலையுமே நாங்க செய்யறோம். நாங்க இப்ப இந்த முறை தொடங்குற வகுப்பு வந்து ஆங்கிலம் பேஸ்டா தான் இருக்கும் எல்லாருக்கும் போய் சேர்றதுக்காக. இல்ல இது ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குமா இருந்தா நாங்க தமிழ்லையும் இன்னொரு பேட்ச் தொடங்குறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம். எப்படியாக உங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களின் பெயர்களையும் பதிவு செய்து கொள்ளலாமே? கட்டாயம் தமிழ் institute.com அங்க போய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இந்த வகுப்புக்கு. தமிழ் institute.com என்கின்ற இணையதளத்தின் ஊடாக பதிவுகளை மேற்கொள்ளலாம், அல்லது அவர்களுடைய சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் நீங்கள் இந்த பதிவுகளுக்கான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலே, தர்ஷிகாவை பொறுத்தவரையிலே, இந்த தமிழ் மரபுரிமை திங்களின் முக்கியத்துவம் என்ன, அது எதை நோக்கி எங்களுடைய அடுத்த தலைமுறையை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அதோட முக்கியத்துவம் என்னன்னா, முதல்ல நாங்க யாரென்று அறியறதுக்கும் இந்த உலகத்துக்கு எங்களை பற்றி சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு, முக்கியமா ஒரு தேடல். ஏன்னா இந்த தலைமுறையில எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து திணிக்கப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் இருந்து எங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க சரியான ஒரு தேடல் இருக்கு, புதியவற்றை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு திணிக்கப்பட்ட புகுத்தப்பட்ட விஷயங்களை அன்லேர்ன் பண்றதுக்கும் இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தலைமுறை வந்து மகிழ்ச்சியா இருக்கு, நிறைய பேர் வந்து மொழி அறிவு மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, உருவாக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்லன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாம அதுக்கான விஷயங்களை வந்து தேடி இந்த தலைமுறை போயிட்டு இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு விருப்பம் என்னன்னா, எங்களோட இதோட எங்களோட கலைகளையும் வளர்த்து கொள்ள வேணும். நிறைய பேர் மொழி சம்பந்தமான விஷயங்கள் பண்றோம், ஆனா எங்களோட நாட்டுப்புற கலைகளையும் அழிய விடாம பண்ண வேணும். அதுக்கான முயற்சிகளையும் வளர்த்துட்டு இருக்கு. அதற்கான முயற்சிகளில் நீங்களும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அடுத்த தலைமுறையையும் அதற்குள் கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம், ஒரு சமூகமாக நாங்கள் எப்படி இந்த கலைகள் அழிந்து போகாமல் பாதுகாப்பதற்கு எங்களால் என்ன பங்களிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு கலைஞராக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமா வந்து அந்த கலைகளை வந்து நாங்க ஒரு கட்டாய தமிழ் மொழி பாடம் படிக்கிறதுக்கு எவ்வளவு கட்டாயமோ, அது போல எங்கட கலைகளை நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது கட்டாயம் என்ற ஒரு ஒரு அது கட்டாயம் என்ற ஒரு உணர்வுக்கு வரும்போதுதான் அது எங்கட பாடத்திட்டத்துக்குள்ள உள்வாங்கப்படும் நான் நம்புறேன். அடுத்தது வந்து இது பாடத்திட்டத்தை தாண்டி இது எங்கட வாழ்வியல், நாங்க ஒரு ஒரு பில்லுப்பாட்டா இருக்கட்டும், ஒரு கதை சொல்லுதலா இருக்கட்டும், எங்கட வரலாறு நாங்க இந்த காலத்துல நடக்கிற விஷயங்களே நாங்களே எங்களுக்குள்ள தொடர்பாடல் பண்ணிக்கொள்றதுக்காக அது ஒரு மீடியமா இருந்திருக்கு. அதுல வேர்ஷன்ஸ் வேற வேறவா வளர்ந்து வந்திருந்தாலும் இப்பவுமே நாங்க சொல்லலாம், அந்த மெட்டுக்களுக்குள்ளாட எங்க கதைகளை சொல்லலாம், இன்னைக்குமே கதை கேட்கறேன்னா எல்லாருக்குமே விருப்பம். அப்ப நான் நினைக்கிறேன் அது அது சம்பந்தமான முயற்சிகளை நாங்க எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம். என்ன கலைகளின் ஊடாகத்தான் எங்களோட மொழி அறிவுமே என்னால வளர்த்துக்கொள்ள முடியும்னு நான் நம்புறேன். என்னோட படிக்கிற மாணவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, ஏன்னா ஒரு
நாங்க படிக்கிற விஷயங்களை இங்க ஒரு அப்ளை பண்றதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு இடம் கிடைச்சாதான் அதன் ஊடாக வந்து எங்களை நாங்க மேம்படுத்தி கொள்ளலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பா இது இருக்கும். நிச்சயமாக இந்த தமிழ் மரபுரிமை திங்கள் அதற்கான வாய்ப்பை, அதற்கான களங்களை திறந்துவிட வேண்டும் உங்களை போன்ற கலைஞர்களுக்கும் ஆர்வம் உள்ளவர்களுக்கும். அப்படியான மாற்றங்கள் மிக விரைவில் உருவாகும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி தர்ஷிகா ரமணீகரன், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பொழுதில் பேசிக்கொள்வோம். நன்றி, நன்றி, வணக்கம்.